இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவரை மர்ம கும்பல் கத்தியால் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். மதுரை செய்யன்புரம் வீரகாளியம்மன் தெருவைச் சேர்ந்தவர் ராமையா தேவர் மகன் தங்க பாண்டி. இவர் மீனாட்சி நகர் பகுதியில் சொந்தமாக பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு கடையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது பத்மா தியேட்டர் எதிரே உள்ள கற்பக நகரில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தலைமுகம் உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் சரமாரியாக தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே தங்கபாண்டி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவனியாபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையில் காவல்துறையினர் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு மதுரை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சிவபிரசாத், உதவி கமிஷனர் சண்முகம் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். பின்னர் அவனியாபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதா அல்லது வழிப்பறியின் போது நடந்த விபரீதமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த முதியவருக்கு சிவகுமார், பழனிக்குமார் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனா்.